சொந்தம் நீர் என் பக்கம் துன்ப வேளைகளில் ஆளின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு சேர் அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை சுவாசிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் அடியாளம் சமத்தினை பார்க்கிறேன், என்னை மறைத்தின் வெளிப்படும் நாளுக்குரிய செய்தியானது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க எனக்கு பாராட்டும். இதன் மூலமாக பல சாட்சியில்
கிருபை போராட்டம் சமாதானமான செய்தியாருக்கும் கிருபி செய்யும். துதிக்கு நம்மையும் எல்லாம் ஒரு ஒரு கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோசனம் உண்டாவதாக. திரும்பவும் இந்த டீம் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, தகுதியற்றவன் மேல் அன்பு பாராட்டும் தேவன். தி லார்ட் ஹூ லவ்ஸ் அன்டிசர்விங் பீப்புள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு புஸ்தகம் 16:11 பின்பகுதி. கர்த்தரின் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேதாமத்தில் உள்ள பெண் யாரென்றால் ஆகார். இந்த ஆகாருடைய பெயருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் 4F. இவளுடைய பெயருக்கு அர்த்தம் ஃப்ளைட். ஃப்ளைட் என்றால் ஓடுவது. இன்னும் பார்க்கும்போது ஃபர்சைக்கன், தள்ளப்பட்டவள், மற்றவர்களால் தள்ளப்பட்ட ஒருத்தி. இன்னும் பார்க்கும்போது ஒரு ஃபாரினர், இவள் ஒரு அந்நிய பெண்ணானவள், ஃபியர்ஃபுல், பயந்தவள். இந்த நான் பார்க்கும்போது பல நேரங்களிலே நாம் வேதாந்தத்தில் உள்ள பெயர்களானாலும் சரி, என்ன வேறு பெயர்களானாலும் நாம் யாருக்கோ விடும்போது அந்த பெயருக்கும் அந்த அர்த்தத்துக்கும், கொடுத்த பெயருக்கும் அர்த்தத்துக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தால் இந்த பெயருள்ள 4 அர்த்தமுமே அவளுடைய வாழ்க்கையிலே இருந்தது. இவள் ஒரு முக்கியமான ஒரு பெண்ணாக வேதாந்தத்திலே காணப்படுகிறாள். இவளை பற்றி இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறது, யூத மார்க்கத்தில் இருக்குது, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறது. இவள் ஒரு அடிமை பெண். ஆபிரகாம் இவர் ஆண்டவரே, கர்த்தர் அவரை பார்த்து, நீ உன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, இன்னத்தையும் உன்னுடைய தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே அவர் தன்னுடைய மனைவியான சாராளையும் சகோதரன் மகனான லோத்தையும் அழைத்து கொண்டு கானான் தேசம் போகிறார். அங்கே பஞ்சம் வருகிறது, அங்கிருந்து எகிப்துக்கு போகிறார். எகிப்துக்கு போனோடனே இவள் சாரா நல்ல ஒரு அழகான ஒரு பெண். எனவே இவர் பயந்து போய் சகோதரி என்று சொல்ல வேண்டும், யார் கேட்டாலும் சகோதரி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி, இல்லை என்றால் அப்படி அழகாக இருக்கின்ற பெண்களை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். பார்வன் ராஜாவிடம் பலர் போய் இப்படி அழகாக ஆபிரகாமுடைய மனைவி இருக்கிறாள் என்று சொன்ன உடனே அவருக்கு அவர் சாரா அங்கே அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வர சொன்னால் அவருக்கு ஆபிரகாமுக்கு அதற்கு இதற்காக அநேகமான ஆடுகள், மாடுகள், ஒட்டகம், வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் ஆபிரகாம் பார்வோம் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அப்படி அந்த வேலைக்காரில் திரும்ப எயித்திலிருந்து புறப்பட்டு போகும்போது இவளெல்லாம் கொண்டு போனார். இவருடனே வந்தவள் தான் இந்த வேலைக்காரிகளே ஒருத்தியாக இருக்க வேண்டும் தான். வேதாந்தத்தில் படிக்கும்போது அடிமை பெண்ணாகிய ஆகார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் வழியே கொடுத்து விட்டார், உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் இருக்கும் என்று சொல்லி. ஆனால் அவள் வயது ரெண்டு பேருக்குமே, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது முதிர்ந்தபடியெல்லாம் அவர்களுக்கு அது நம்பிக்கையில்லை. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, அது நிறைவேறவில்லை என்ற உடனே சாராள் தன்னுடைய கணவனிடம் சொல்கிறாள் ஆபிரகாமிடம், கர்த்தர் என்னுடைய கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த ஆகார் மூலமாக அவர்களை நமக்கு சந்ததி பிறக்கும் என்று சொல்லி ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனாட்டியாக அவள் கொடுக்கிறாள். ஆகாரும் கற்பம் தரிக்கிறாள். கற்பம் தரித்த உடனே ஆகாருக்கு ஒரு பெருமை வந்துவிடுகிறது. தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறாள். இப்படி அது வந்து சாராளுக்கு ரொம்ப மன வேதனையாக இருந்தது. ஆபிரகாம்னு சொல்கிறாள். அப்போது ஆபிரகாம் சொல்கிறார், அவள் உன் கரத்தில் தான் இருக்கிறாள், உனக்கு என்ன தோன்று அப்படியெல்லாம் இச்சை என்று சொன்ன உடனே இவளை ரொம்ப மோசமாக சாரா நடத்துகிறாள் ஆகாரை. இவள் அந்த குடும்பை தாங்க முடியாமல் ஓடுகிறாள். இங்கே வனாந்தரத்தை நோக்கி ஓடுகிறாள். இங்கே போய் ஒரு நீருற்றண்டில் இருக்கும்போது தான் தேவதூதன் இவளுக்கு தரிசனமாகிறார். இதுவரையிலும் கர்த்தர் தரிசனமாக தான் பேசினார் ஆபிரகாமுடைய. ஆனால் முதல் முறையாக தேவதூதன் அப்பியரானது யாருக்கு என்று சொன்னால் இந்த ஆகாருக்கு தான். அவள் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவள். இந்த ஆகார் சமுதாயத்தில் பார்க்கும்போது இவள் எல்லாம் தன் அந்நிய தேசத்துக்கு வந்திருக்கிறாள், அது அடிமையாக வந்திருக்கிறாள். பெரிய நிலைமையில் உள்ளவள் கிடையாது. அவள் யாருமே அங்கே கிடையாது, உற்றார் உறவினர் யாருமே கிடையாது. தனிமையாக இந்த குடும்பத்தோடு வந்தவள் தான். சாரா மறுமனாட்டியாக ஆபிரகாம் கொடுத்தாள். இவள் கற்பம் தரித்தாள். ஆனால் கற்பம் தரித்த பிறகு என்ன ஒரு பெரிய ஒரு எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லேடி ஓடி போய் வனாந்திரத்தில், வனாந்திரம் எப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கும், அவ்வளோ ஒரு உஷ்ணமான இடம், ஒரு தாகத்தில் கூட தண்ணீர் கிடைக்காது, யாருமே இல்லாமல் அனாதையாக ஓடி அங்கு செல்கிறாள். நாச்சாருடைய தொந்தரவு தாங்க முடியாமல்.
அங்கே ஆனால் தேவதுதன் அவளை சந்திக்கிறார். சந்தித்து அண்மை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி தேவதுதன் அவளை கேட்கிறார். அவள் உண்மையை சொல்கிறாள். என் நாச்சியாரிடமிருந்து நான் ஓடி போகிறேன் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், நீ அங்கே திரும்ப போய் அவளுடைய கைக்குள்ளாலே அடங்கி என்று சொல்லிவிட்டு, அது மட்டுமல்ல இவளுக்கு பல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கிறார். நீ கற்பதையாக இருக்கிறாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு உன்னுடைய அங்கலாய்ப்பை அவர் கேட்டபடினால் அவனுக்கு நீ இஸ்மவேல் என்று பெயரிடு, அவன் பெரிய ஜாதியாக இருப்பான். அதே புத்தகம் 16 அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அங்கே 10 வசனத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், பின்னும் கர்த்தர் தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெரிய எண்ண முடியாதாக இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தர் தூதனானவர் அவளை நோக்கி, நீ கற்பதையாக இருக்கிற ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி தேவன் சொல்கிறார். இவள் உடனே 13 வசனத்தில் ஆண்டவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறாள். என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டபடியால் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, தன்னுடைய பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி, இப்போ சிவேதாமத்தில் யாருமே கர்த்தருக்கு பெயரிட்டது கிடையாது, இவள்தான் காண்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தருக்கு பெயரிட்டாள். ஆண்டவராய், கர்த்தருக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது, ஆனால் அவருக்கு ஒரு பெயரிட்ட பெண் என்று சொன்னால் இந்த ஆகார் தான். அவ்வளோ தனி சிறப்பு வாய்ந்தவள் தான் இந்த ஆகார். இது மட்டுமல்ல, இதோடு இந்த அவளுடைய அங்கலாய்ப்பு தீரவில்லை. பிறகு இஸ்மவேல் வளர்கிறான். ஈசாக்கு சாரால் கற்பம் தரித்து ஈசாக்கு பெறுகிறாள். பால் குடி மறந்த பிறகு ஆபிரகாம் ஒரு பெரிய ஒரு விருந்தை வைக்கிறார். அந்த விருந்திலே இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணதை பார்த்து சாரால் திரும்பவும் அவள் என்ன சொல்கிறாள், ஆபிரகாமை பார்த்து, இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் இங்கே விட்டு துரத்தி விடும் என்று சொல்லி சொல்கிறாள். இவனுடைய என்னுடைய மகனுடைய அவன் சுந்தர வழியாக இருக்க முடியாது என்று சொல்லி சாரால் சொல்கிறாள். இவருக்கு அது கடினமாக, மனதுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. எப்படி துரத்தி விட முடியும் ஆகாரியும் இஸ்மவேலையும் முதல் குமாரன்? ஆனாலும் கர்த்தர் சொன்னார், நீ இது இதில் வருத்தப்பட வேண்டாம், சாரா என்ன சொல்கிறாள் அதுபடி செய்யன்னு சொன்ன உடனே அவர் துருத்திலே தண்ணீரையும் அப்பத்தையும் துருத்திலே தண்ணீரை தோளின் மேல் வைத்து அவளையும் அந்த மகனையும் அனுப்பிவிடுகிறார். திரும்பவள் என்ன பண்ணுறாள், இப்போ வனாந்திரத்தை தான் போயிறாள். பேர்சபல் அந்த பேர்சபா வனாந்திரத்தில் போய் இவள் தண்ணி துருத்திலோட தண்ணி காலியாகி விட்டது, குழந்தை தாகத்தால் கஷ்டப்படுகிறது, இவள் குழந்தையுடைய அழுகையை கேட்பதற்கு இவளுக்கு அந்த அளவுக்கு தனக்கு மனது கொடுக்கவில்லை. ஒரு பக்கமாக குழந்தையை வைத்துவிட்டு தூரத்தில் நின்று அவள் சத்தமிட்டு அழுகிறாள் என்று நாம் படிக்கிறோம். சத்தமிட்டு அழுதாள். அங்கேயும் தேவதன் வந்து, அது ஆதியாம் புஸ்தகம் 21 அதிகாரத்தில் பார்க்கிறோம். 14 வசனத்தில், தேவன் பிள்ளையின் சத்தியத்தை கேட்டார். தேவன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தியத்தை கேட்டார், நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இப்படி பார்க்கும்போது ஆகாருடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சியில் ஒன்றுமில்லை. எவ்வளவு துக்கமான முதல்லையும் நாச்சியாருடைய கஷ்டத்தினால் தான் அவள் கொடுத்த அந்த ஒரு கஷ்டத்தினால் ஓடினாள் வனாந்திரத்துக்கு. ஆனால் தேவதூதன் சந்திக்கப்பட்டால் இங்கேயும் பார்க்கும்போது இஸ்மவேல் ஈசாக்கை அவ பரியாசம் பண்ண இந்த காரணத்துக்காக ரெண்டு பேருமே தள்ளிவிட்டார்கள், வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். இங்கேயும் வந்து அந்த துரத்திலோட தண்ணியை தீர்ந்தவன் எப்படி இருந்திருக்கும், ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளையை தாகத்தால் அழும்போது கதறும்போது அங்கேயும் தேவதூதனால் சந்திக்கப்படுகிறாள். பார்க்கும்போது வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் பாடுகள் என்று வரும்போது நாம் ஏன் இப்படி நடக்கிறது என்று நாம் சிந்திப்போம். ஆனால் இங்கேயோ எப்படி ஈசாக்கை ஆசீர்வித்தாரோ அதுபோல கர்த்தர் அவனையும் ஆபிரகாமிடம் முதலில் சொல்கிறார், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு இஸ்மவேலை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவனை பெரிய ஜாதியாவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன், 12 பிரபுக்களை அவனிடமிருந்து பிரபுக்கள் புறப்படுவார்கள் என்றான் சொல்லி ஈசா கொடுத்த ஆசீர்வாதத்தை இஸ்மவேலுக்கும் ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்கும்போது அவர் அடிமை பெண்ண ஒரு அடிமை பெண்ணுக்கு தாய் ஒரு அடிமை பெண், ஆனால் இஸ்மவேலை ஒரு அடிமை பெண்ணுடைய மகன் போல அல்ல, ஒரு பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லி மிகவும் திரளாக பெருகு பொண்ணுன்னு சொல்லி ஆண்டவராய கர்த்தர் அவனையும் ஆசீர்வித்தான். பார்க்கும்போது ஆண்டவருடைய செய்கள் நமக்கு பல நேரங்களில் ஏன் இப்படி நடக்கிறது என்று நமக்கு புரியாது, ஆனால் அவர் எல்லாவற்றையும் மேலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அதே காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன்தான். இங்கே பார்க்கும்போது ஆகார் தன்னை ஒப்புக்கொண்டால் எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி தேவதன் கேட்ட உடனே அவள் உண்மையை சொல்கிறாள், நாச்சியாரிடமிருந்து நான் புறப்பட்டு வருகிறேன் என்று சொல்லி அவள் சொல்கிறாள். அது அந்த அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கீழ்ப்படுகிறாள். தேவதன் சொன்ன உடனே அவளுடன் திரும்ப போய்
உடைய கைக்குள்ள அடங்கியிருன்னு சொன்னோடனே உடனே அவள் கேட்கிறாள், பல காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் முதலில் உணர்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் என்ன நம்மிடம் எதிர்பார்க்கிறோ அதற்கு நாம் கீழ்ப்படி நடந்தோம் என்று சொன்னால் எவ்வளோ பிரச்சனைகள் பாடுண்டு வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஒரு முறை அப்படித்தான் ஒரு தாய் நல்ல ஒரு துணியை எடுத்து வட்டத்துக்குள்ளாலே வைத்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாள். மகன் அதை பார்த்து கொண்டே இருக்கான். பல வர்ண நூலெல்லாம் எடுத்து அந்த தாய் ஊசியும் எடுத்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவன் அந்த ரவுண்டுக்கு அடியில் அந்த சட்டத்துக்கு அடியில் இருந்து பார்த்து விட்டு அம்மாவோட கேட்கிறான், அம்மா இப்போ ரொம்ப நேரமாக நீங்கள் பல பல வர்ண பல நிறமான நூல்களை வைத்து தைத்து கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் அடியிலிருந்து பார்க்கும்போது ஒன்றுமே சரியாக அங்கே இங்கே ஒன்றுமே நேராக இல்லை, எந்த டிசைனும் பார்ப்பதற்கு தெரிய மாட்டேங்கிறது, நூல்களெல்லாம் குறுக்கு நெருக்கமாக நெருக்கமாக போய்கொண்டு இருக்கிறது என்று சொன்ன உடனே தாய் சொன்னார்கள், நீ கொஞ்சம் விளையாடி கொண்டு வா, நான் இது முடித்த பிறகு உன்னை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார்கள். அவள் முழுவதுமாக முடித்த பிறகு மகன் வந்தான். வந்த உடனே தாய் அவனை காண்பித்தார்கள், பார் இந்த டிசைனு, இந்த டிசைன் அழகாக ரெண்டு மவுண்டன் இடையிலே நல்ல சூரியன் உதிக்கிறது போல அந்த டிசைன் சரியான பக்கத்திலே பார்க்கும்போது அது தெரிந்தது. மகனிடம் காண்பித்தார்கள், இதுதான் நீ அடியிலிருந்து பார்க்கும்போது அது என்னவோ ஏதோ நான் சும்மா நேரம் போகாமல் பண்ணி கொண்டு ஸ்டிச் பண்ணி கொண்டு இருக்க போல ஒன்று தோன்றியது அல்லவா, ஆனால் இப்பொழுது பார் எப்படி மேலே அந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி, இது நமக்கு கேட்பதற்கு ஒரு உள்ளே ஒரு மாதிரியாக இருந்தாலும் அதிலே இப்படித்தான் உலகத்திலே பல காரியங்கள் ஏன் நடக்கிறது என்று சொல்லி நமக்கு நமக்கே பல சந்தேகங்கள் வரும். ஏன் இப்படி நடக்கிறது, பல தோல்விகள், பல ஏமாற்றங்கள், திடீரென்று இழப்புகள் எல்லாம் வரும்போது நம்மால் அதை யோசித்து பார்க்கவே முடியாது, ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி. ஆனால் எல்லாவற்றுக்குமே ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. ஆண்டவராய் தேவன் எதுவும் ஒரு அவருடைய ஞானத்துக்கு நம்முடைய ஞானம் அவருடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. அவர் செய்வது ஒவ்வொன்றிலுமே ஒரு காரணம் இருக்கும். திடீரென்று பல காரியங்கள் நடக்கும். நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும்போது என்ன செய்வதுன்னு தெரியாமலே எப்படி ஆகார் அழுதாளோ அப்படி கதறி அவர் அழுதாள். குழந்தையுடைய சத்தத்தை கேட்டு அவள் அதை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பக்கமாக ரொம்ப தூரமாக போயிருந்து அவள் அழுதாள் என்று பார்க்கிறோம். இப்படி பல சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். நம் பிள்ளைகள் நம் அழுவதை பார்த்தால் அவள் வருத்தப்படுவார்கள் என்று கூட பல நேரங்களிலே நாம் அவர்கள் தெரியாமல் இரவிலே இல்லை ஒளித்திருந்தால் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்டு தேவன் நம்முடைய கண்ணீரையும் நிச்சயமாக அவர் காண்பார் என்ற சந்தேகம் கிடையாது. இந்த செய்தி எடுப்பதற்கு காரணமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான். திடீரென்று நடந்த சில சம்பவங்கள் மூலம் வந்து செய்தி நான் எடுத்தேன். என்னுடைய மகனுக்கு கூட அவன் பிஹெச்டி முடிக்கிற 5 ஆண்டுகளாக பிஹெச்டி சேலம் யூனிவர்சிட்டியில் படித்துக்கொண்டிருந்தான், பெரியார் யூனிவர்சிட்டியில் படித்துக்கொண்டிருந்தான். நான் ஃபைனல் வைவா நடப்பதற்கு ரொம்ப தாமதமானது, லாக்டவுன் அதெல்லாம் வந்ததுனால ரொம்ப பின் அவன் பல நேரங்களில் சொல்லுவான், இதற்காக நான் பிஹெச்டி சேர்ந்து நீங்களாம் கம்பல் பண்ணதான் நான் அங்கே போனேன் என்று சொல்லி அவன் சொல்வான். ஆனால் நான் அவனு சொல்வேன், எல்லாவற்றுக்கும் நோக்கொண்டு ஆண்டவரனுக்கு அது பிஹெச்டி படிக்க வைத்தது நாங்கள் நினைத்ததல்ல, அவருடைய திட்டம், கொஞ்சம் பொறுமையாக இருந்து சொல்வேன். ஆனால் அந்த சமயத்தில் தானே என்னுடைய கணவர் அதற்கு முன்பதாக இறந்து போய்விட்டார். அந்த இறந்த பிறகுதான் இந்த ஒரு வைவாவுக்கு யூனிவர்சிட்டியில் இருந்து ஆர்டர் வந்தது. எல்லாவற்றையும் சரியாக தான் எல்லாம் செய்திருந்தான். போவதற்கு முன்பதால் அவன் 2 ஆண்டு முன்பதாக அவன் அங்கே போய் எல்லா பேப்பர் ஒர்க்கெல்லாம் யூனிவர்சிட்டியில் கொடுக்க வேண்டும்னு சொல்லி போய்விட்டான். நம்ம அழுது கொண்டே ஜெபித்து அவனை அனுப்பினேன், என்ன நடக்குமோ என்று தெரியாது, கணவன் தகுப்பினார் இறந்து போய்விட்டார் என்று சொல்லி. அங்கே அங்கே முந்தின நாள் சப்மிட் பண்ணுறதற்கு வைவா நடப்பதற்கு முந்தின நாள் அவனுடைய கைடு சில காரியங்களாம் சரியாக பண்ணவில்லை என்று சொல்லி முந்தின நாள் தான் அவர்கள் நல்ல அவனை கோபமாக பேசியிருக்கிறார்கள். அவன் என்னை சொல்லி அழுகிற போல தான் பேசினான் என்னடா நைட்டில் முந்தின நாள் இரவு. எனக்கு ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருந்தது, நாளைக்கு வயவாக இருக்கிறது அந்த கைடு இதுக்கு முந்தின நாள் இப்படி பேச வேண்டிய ஒரு காரியமா, எப்படி அப்படியே சரியாக செய்யாமல் இருந்தாலும் எல்லாம் பரவாயில்ல பண்ணி நல்ல முறையில் நல்ல வார்த்தை வச்சோன்னா அவனுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்குமே, மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அடுத்த நாள் அவனுக்கு வைவா, நான் அப்படியே சிற்றால் எங்களுடைய சாப்பிளில் போய் உட்கார்ந்தேன். எல்லோருக்குமே அந்த நம்பரெல்லாம் அனுப்பியிருந்தான், என்னுடைய மகன் எல்லோரும் பாருங்கள்னு சொல்லி, என்னுடைய சகோதரர்கள் எல்லோருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே அந்த வைவா நேரத்தை அதை பார்ப்பதற்காக அவன் அந்த நம்பரை அனுப்பியிருந்தான். ஆனால் நான் என்ன செய்தேன், காலையிலே போய் எப்பொழுது ஆரம்பிக்குமோ ஆரம்பிக்க முடிப்பது வரையிலையும் ஆலயத்தில் இருந்து கண்ணீரோடு பைபிள் வாசித்து
பாடல்களையும் பாடி ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தேன். கரெக்டாக முடிந்தது. என்னுடைய சகோதரி எனக்கு டெலிஃபோன் பண்ண, அக்கா நீ என்ன அட்டன் பண்ணவில்லையா என்று சொல்லி நான் அட்டன் பண்ணவில்லை. என்றால் என்னுடைய முழு எண்ணமும் என்னன்னு சொன்னால் அவன் முடித்து வர வேண்டுமே ஆண்டவரே. கண்ணீரை காண்கிற ஆகாரம் கண்ணீரை கண்ட தேவன் என்னுடைய கண்ணீரனை கண்டு அவன் நல்ல முறையை அது செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஆலயத்திலிருந்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் அற்புத விதமாக அந்த கைடை ஆச்சரியப்படும் விதமாக நல்ல முறையில் அவர் பார்த்து எல்லோருமே சொன்னார்கள். அவ்வளவு அவங்க வந்து இந்த எக்ஸாமினர்ஸ் கூட எந்த விதமாக எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ஸ் கேள்வி கேட்டு அத்தனை கேள்விகளுக்கும் அவன் அவ்வளவு அழகாக அவன் பதில் சொன்னான். ஆண்டவர் பெரியவர். கைடு கூட எனக்கு டெலிஃபோன் பண்ணிக்க, நான் அவங்களுக்கு டெலிஃபோன் பண்ணி தேங்க் பண்ணி என்னதான் இருந்தாலும் அவர்கள் அத்தனை ஆண்டுகள் அவனுக்கு ஒரு கைடாக இருந்தவர்கள் அவர்களுக்கு டெலிஃபோன் பண்ணி தேங்க் பண்ணினேன். அப்பொழுது அவர்களும் கேட்டால் ஏன் நீங்கள் வரவில்லை என்று சொல்லி அட்டன் பண்ணவில்லை என்று சொல்லி நான் சொன்னேன். முந்தின நாள் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கிறீர்கள், உண்மையை சொல்லிவிட்டேன். இனி அவள் என்ன செய்தாலும் என்னையும் செய்யவும் முடியாது. நான் கூறினேன். முந்தின நாள் ரொம்ப அப்செட்டாக இருந்தான், இப்படி கைட் சொன்னார்கள் என்று சொல்லி. அதனால் நான் ஆலயத்தில் இருந்து ப்ரேயர் பண்ணி கொண்டிருந்த கர்த்தர் தான் எல்லா காரியங்களும் பார்க்க முடியும். கடவுள் தான் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும்னு சொல்லி அது முடிவது வரைக்கும் ஒரு இடமும் அசையாதபடி நான் இங்கே ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் வெற்றி சிறக்க செய்த எனக்கு தெரியும். அவன் நன்றாக செய்வான் எனக்கு தெரியும் என்று அப்பொழுது அந்த கைட் சொல்லுகிறார்கள். ஆனால் இப்படி பல சோதனை நமக்கு வரத்தான் செய்யும். என்னுடைய கணவனார் கூட நான் அவர்களை சாப்பாடு கொடுத்து விட்டு 2:30 லஞ்ச் கொடுத்து விட்டு நீங்கள் கொஞ்சம் தூங்க ரெஸ்ட் எடுங்கள்னு சொல்லிவிட்டு ஏசியெல்லாம் போட்டுவிட்டு தான் கடைக்கு போய் விட்டு வந்து விடுறேன் சொல்லி நாச்சார் வரைக்கும் போய் கொஞ்சம் ஜாமரங்கள் வாங்கிட்டு வந்து விடுறேன்னு சொல்லி என்னுடைய சகோதரியுடன் போய்கிட்டு வரும்போது பார்த்த காரியம் பெட்டில் அவருடைய உயிர் இல்லை. இப்படிப்பட்ட பல காரியங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் கூட நடந்திருக்கலாம். ஆனால் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக அவனுடைய திருமணம் அவனுடைய பிஹெச்டி எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிற அந்த பார்க்கும்போது ஆகாரின் கண்ணீரை கண்டு தேவன் உங்கள் நம் ஒவ்வொருடைய கண்ணீரையும் கண்டு அவள் எப்படி ஆசீர்வித்தார். அடிமை பெண் தான், நான் அவளுக்கு பிறந்த மகனை ஆண்டவர் என்ன சொன்னார், பெரிய ஜாதியாக்குவேன், 12 பிரபுக்கள் நடந்து புறப்பட்டு வருவார்னு சொல்லி. இன்றைக்கு பார்த்தோம் சொன்ன இஸ்மவேல் சந்ததி எவ்வளோ தூரம் ஆசிரிக்கப்பட்ட சந்ததி என்று நம் எல்லோருக்கும் தெரியும். நாம் எல்லாம் அங்கே அரபு நாட்களுக்கு தான் போகிறோம், வேலைகளுக்காகவும் நம்முடைய நம் சம்பத்தத்துக்காகவும் அங்கே தான் போகிறோம் என்று பார்க்கும்போது ஆண்டவர் அன்று கொடுத்த அந்த ஒரு ஆசீர்வாதம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்ம தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே திடீரென்று நாம் எதிர்பாராத பல காரியங்கள் நடக்கும். ஆனால் சோர்ந்து போகாதபடி எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாலே நம்மை திடப்படுத்தி கொண்டு நடந்தோம் என்று சொன்னால் நம்மால் பெரிய பெரிய சாதனையை செய்ய முடியும். ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுற தெய்வம் அல்ல. ஆகாருக்கு எவ்வளோ ஒரு சூழ்நிலைகள், மோசமான ஒரு சூழ்நிலைகள், அவள் ஒரு அந்நிய பெண் அடிமையாக வந்தவள், அவள் தேவையாக அவள் சாராளுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற நேரத்திலே அவளை பயன்படுத்தி கொண்டாள். பார்த்து முடிச்சன பார்வோன் ஆப்ரஹாமுக்கு அவளை கொடுத்தார். ஆனால் சாராள் ஆப்ரஹாம் சாராளுக்கு ஒரு அடிமை பெண்ணாக கொடுத்தார். இந்த சாராள் ஆப்ரஹாமுக்கு ஒரு மரமநீட்டை கொடுத்தார். எல்லோரும் தங்களுடைய தேவைகளுக்காக அவளை பயன்படுத்தி கொண்டார். டோர்மேட் போல அவளை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அவளுக்கு பிரச்சனை வரும்போது யாருமே கிடையாது. தனியாக இந்த பிரெக்னண்டான ஒரு லேடி ஓடி வனாந்திரத்துக்கு போக வேண்டும் சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அங்கே கர்த்தர் அவளை சந்தித்தார். நமக்கும் பல நேரங்கள் நமக்கு தெரியாது ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அற்புதமானவர், அவர் பாரபட்சம் பார்க்காதவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், அவர் நீடிய பொறுமை, நாம் செய்கிற தவறுகளுக்காக நம்மை தண்டிக்க மாட்டார். ஆகார் நாச்சாரை விட்டு ஓடின அவள் கர்ப்பத்திறத்துடனே நாச்சாரை அற்பமாக எண்ணினு பார்க்கிறோம். அவளுக்கு ஒரு பெருமை வந்துவிட்டது. அவளுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, அவளோட கிளவி தானே, இனி எங்கே அவள் குழந்தை உண்டாக போகிறாள்னு சொல்லி இவளுக்கு ஒரு பெருமை வந்தது. ஆபிராமுக்கு முதல் பேரான குமாராக பிறக்க போகிற ஒரு குழந்தையை நான் பெற்றெடுக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு பெருமையிலே நாச்சியாரை அவர் அற்பமாக எண்ணினாள். ஆனால் அதே ஆண்டவர் பார்க்கவில்லை. நீ இப்படி தவறு செய்தவள் தானே, பாவம் செய்தவள் தானே என்று பார்க்காதபடி ஆகாரின் கண்ணீரை அவர் கண்டாள். தேவன் கண்டு அவருடைய குழந்தையை ஆசிரியத்தார். உங்க அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மாயில் என்று பெயரிடுவாய் என்று சொல்லி அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பழகி பெருகுவாய், அவனும் பழகி பெறுவான்னு சொல்லி ஆபிரகாம்னு சொல்கிறார் என்று பார்க்கும்போது ஆண்டவர் அந்த ஆபிரகாம் கூட சாராய் சொன்ன உடனே இவள் இந்த இஸ்மவேல் அடிமை பெண்ணுடைய மகன் ஈசாக்கை பரிகாசம் பண்ணுகிறான், ரெண்டு பேரையும் துரத்தி விட வேண்டும் என்று சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தது என்றாலும் அந்த துருத்தியில் தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்பித்தான் வைக்கிறார். எவ்வளவு இந்த குடும்பம் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பம்தான். ஆனால் இரக்கம் அந்த ஆகருக்காக அவருடைய செயலில் பேசுவதற்கு அங்கே யாருமே கிடையாது. ஆனாலும் அந்த சூழ்நிலையும் ஆண்டவர் அவளோடு கூட இருந்தார்னு பார்க்கும்போது அவள் திரும்ப பார்த்த வச்சனால போய் அவளுக்கு தெரியும் திரும்ப போனால் நிச்சயமாக நாச்சியார் இதை விட மோசமாக தான் ட்ரீட் பண்ணுவாள் என்று அவளுக்கு தெரியும். ஆனாலும் தேவதனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து அவள் போகிறாள். போய்
சாராயோட கூட தான் இருந்து அந்த குழந்தை பெற்றிருக்கான்னு பார்க்கும்போது தவறு செய்தாலும் நம்முடைய தவறு ஆண்டவர் தவறுகளை பார்க்காதபடியே நம்மேல் அவர் இறக்கம் போராட்ட தெய்வமாக இருக்கிறார். அதற்காக ஆண்டவரிடம் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் எந்த கஷ்டம் வராதுன்னு நினைக்கவும் முடியாது. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நார்வாய் தேவன் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எந்த சூழ்நிலை எப்படி வந்தாலும் சரி நாம் ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவு இருக்கும், ஆனால் நிச்சயமாக நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அற்புதங்களை அதிசயங்களும் செய்து கொண்டே இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே. நாம் மட்டும் ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மார்ட்டின் லூதர் புரொட்டஸ்டன்ட் சபைகளை நிரூபித்த மார்ட்டின் லூதர், அவர் அந்த நாட்களே வேதாந்தத்துக்கு எதிரான காரியங்களெல்லாம் உபதேசிக்கப்பட்டு வந்தது. இவர் அதையெல்லாம் ஒரு புஸ்தகமாக, மத குருமார்கள் செய்த தவறுகளெல்லாம் ஒரு புஸ்தகமாக பிரசுரித்தார். அதற்காக அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, ஜெர்மனியர்கள் யாருமே அவருக்கு உணவோ அல்லது தங்குவதற்கு ஒரு இடமோ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் பிறப்பித்திருந்தார்கள். அப்படியா கொடுப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர் இந்த அளவுக்கு ஒரு மனசோரான வார்த்தைகளை கேட்கும்போது அவர் என்ன செய்தார், இரவு நேரத்திலே வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அங்கே அதிகமான நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்தவர் ஒரு நட்சத்திரம் கூட கீழே விழவில்லையே, அதில் தாங்க பூமியிலேருந்து அதை தாங்குவதற்கு ஒரு தூண் கிடையாது, எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, ஆனால் ஒரு நட்சத்திரம் கூட வானத்திலிருந்து கீழே விழவில்லையே, அதை தாங்குகிற தேவன் என்னை நிச்சயமாக தாங்குவார்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாராம். சோர்ந்து போகாதபடியே சோறு வந்தது, ஆனால் சோர்ந்து போகாதபடி நட்சத்திரம் இவ்வளோ நட்சத்திரங்களே தாங்குகிற தேவன் என்னையும் தாங்குவார்னு சொல்லி தன்னை திறப்படுத்தி கொண்டாராம். அப்படி தான் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது, படைப்புகளை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ ஒரு அற்புதமானவர் அதிசயமான என்று பார்த்து நம்முடைய கஷ்டங்கள் பாடுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு, அதற்கு ஒரு முடிவு என்று சொல்லி ஆரம்பமாக அற்புதமாக இருந்தாலும் முடிவை ஆண்டவர் ஆசிரியர் தருவார்னு சொல்லி நான் நம்பினோம் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் வருகிற சோதனைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நிச்சயமாக நான் மேற்கொள்ளலாம் என்பதில் இந்த மன சந்தேகமில்லை. கத்த தாமே இந்த செய்தியை ஆசிரியப்பராக ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பினை இந்த நாளையும் கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த அடிவிப்பெண்ணாகி ஆகார்பட்ட கஷ்டங்கள் துயரங்களை பார்க்கும்போது நீர் எவ்வளோ ஒரு போதுமானவராக அவளுக்கு காண்கிற தேவனாக அவளுக்கு இருந்திரையா, அதற்காக உங்களை நான் துதிக்கிறேன், சூசிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் பார்க்கும்போது திடீர் என்று எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கத்தான் செய்கிறது, ஆனால் நீர் பெரியவர். அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நீர் எங்களை தேற்றி ஆற்றி தேற்றி எங்கள் கண்ணீரை நீர் துடைத்து எங்களை தொழிலை சுமந்து வர கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பினே. இந்த நேரத்திலும் இந்த செய்தி பலருக்காக ஒருவரை நீர் கொடுத்துருக்கலாம், கண்ணீரின் பாதையிலே கடந்து செல்கிற பலருக்காக இந்த செய்தியை நீர் கொடுத்துருக்கலாம் சுவாமி. இது ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டும். சோர்விலும் மன சோர்விலும் மன கஷ்டங்களிலும் கடந்து செல்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு ஆறுதலான செய்தியாக இருந்து பிள்ளை சாட்சிகளை எழுப்ப வேண்டுமா இடமே ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படிமே வாழ்க்கையிலேயும் நீர் போதுமானவராக நான் நினைப்பதற்கு என்னதற்கு மேலாக எல்லா காரியங்களையும் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து வருவதற்காக உமக்கு நன்றி. சோர்ந்து போன நேரங்களாம் சத்தியத்தை கொடுத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் துதிகன மையம் எல்லாம் ஒரு கேஸ் செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமீன்.